வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனல் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபீல்டில் உள்ள ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ஃபார்மா அப்டேட்டடு, அதாவது இன்டர்வியூ அப்டேட்டு, ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபார்மசிஸ்ட் ஜாப் அட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஸோ ஏஐஐஏ, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, இது வந்து இதை பற்றி பார்க்கணும்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஹேஸ் பீன் கன்சீவ்ட் அஸ் அண்ட் அபெக்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் ஆயுர்வேதா. இட் எய்ம்ஸ் அட் பிரிங்கிங் ஏ சைனர்ஜி பிட்வீன் ட்ரெடிஷ்னல் விஸ்டம் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. த இன்ஸ்டியூட் வுட் ஆஃபர் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் டாக்டரல் கோர்சஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆஃப் ஆயுர்வேதா. ஸோ நம்ம ஆயுர்வேதிக் சயின்சஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ட்ரக் டெவலப்மெண்ட், ஸ்டாண்டர்டைசேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், சேஃப்டி எவால்வேஷன் அண்ட் சயின்டிஃபிக் வேலிடேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் இதெல்லாம் அங்கே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஹேஸ் எ 200-bed ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் ஒர்க்கும் அங்கே நடந்துகிட்ருக்குது நல்லபடியாக. த இன்ஸ்டியூட் ஹேஸ் 25 ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 12 கிளினிக்ஸ் வித் 8 இன்டர் டிசிப்ளர் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் வேரின் செவரல் ஸ்காலர்ஸ் ஹவ் ஆக்சஸ் ஃபார் பிஜி அண்ட் ஆம்ப் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எவ்ரி இயர். ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் நிறைய பிஜி மற்றும் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. த ஹாஸ்பிட்டல் வில் பி எக்யூப்டு வித் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடர்ன் டயக்னாஸ்டிக் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் விச் இஸ் யூஸ்டு இன் டீச்சிங் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். த பேஷண்ட் கேர் இஸ் டன் ப்ரைமரிலி த்ரூ ஆயுர்வேதா டெர்ஷரி லெவல். திஸ் இன்ஸ்டியூட் ஆல்சோ ஹாவ் அன் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் சென்டர் ஃபார் குளோபல் ப்ரமோஷன் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ரிசர்ச், பேஷண்ட் கேர், எஜுகேஷன் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிடக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் கான்ட்ராக்சுவல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் இன் த டாபிக் அனீமியா கண்ட்ரோல் அமாங் அடலசன்ட் கேர்ள்ஸ் த்ரூ ஆயுர்வேதா ஏ இன்வென்ஷன் இன் த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மிஷன் ஒட்காஷ் அட் சத்தீஸ்கர் டிஸ்ட்ரிக்ட் இந்தியா. ஸோ சத்தீஸ்கரில் வந்து இந்த சத்தீஸ்கரில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆயுர்வேத இன்வென்ஷன் இன் த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மிஷன் உத்தரகட் அட் சத்தீஸ்கர் டிஸ்ட்ரிக்ட் பிளாஸ்டர் இந்தியா. போஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் 1, 16,000 பெர் மந்த் சேலரி, குவாலிஃபிகேஷன் டி ஃபார்ம் ஆயுர்வேதா அட் ஆயுர்வேதா ஆர் DAANP ஃப்ரம் எ ரெகனைஸ் இன்ஸ்டியூட்டு, 3-year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் நாட் எக்ஸிடிங் 45 இயர்ஸ் ஆஸ் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து எங்கன்னா பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் சத்தீஸ்கர் ஸ்டேட், ஒரே ஒரு போஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் டு பி அபவ் போஸ்ட் வில் பி மேடு ஃபார் 6 மந்த். ஓகேவா? 6 மந்த்துக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. த இன்ஸ்டியூட் ஹவர் ரிசர்வ்ஸ் த ரைட் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் த அப்பாயின்டி ஃபோர்த் வித் ஆர் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் stipulated period without assigning any reason. The terms of reference for the above post are as follows. இதில் வந்து கண்டிஷன்ஸ் நோடுறதுக்கான 6 days in a week work schedule will be applicable. The assignment of on a full-time basis and he or she has to ensure to attend the office on all working days and on holidays if required on account of எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் விச் நோ அடிஷ்னல் ரெமுனரேஷன் வில் பி பெய்டு. அடிஷ்னல் ரெமுனரேஷன் கிடையாது, சேலரி பேசிஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. தி அப்பாயிண்ட் இஸ் ரெக்கர்ட் டு கிவ் அண்ட் அண்டர்டேக்கிங் டு த எஃபெக்ட் தட் ஹி ஆர் ஷி வில் ஒபே ஆல் த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூட் டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸ். தி அப்பாயிண்ட் இஸ்
ரெக்கார்டு டு பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த அத்தாரிட்டி அண்ட் டு பெர்ஃபார்ம் ஆல் தி டியூட்டிஸ் அசைன்டு டு ஹிம் ஆர் ஹர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸ்க்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. த டிடக்ஷன் அட் சோர்ஸ், த இன்கம் டேக்ஸ் ஆர் எனி டேக்ஸ் லேபிள் டு தி டிடக்டட் ஆஸ் பெர் த கவர்மெண்ட் ரூ ஆஸ் பெர் த ப்ரிவலண்ட் ரூல்ஸ். ஹிஸ் ஆர் ஹெர் அப்பாயின்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் வில் நாட் கம்ஃபர் எனி கிளைம் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் ஆர் ரெகுலரைசேஷன் டு எனி போஸ்ட் இன் த இன்ஸ்டியூட். ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. He or she shall not utilize or publish or disclose any part of the data or statistics or proceeding or information collected for the purpose of this assignment to any third party without the consent of the organization. So, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ண முடியாது சொல்லிக்கிறாங்க. இஃப் த அப்பாயின்மெண்ட் விஷஸ் டு ரிசைன், 1 month நோட்டீஸ் இஸ் ரெக்கார்டு. நம்ம ரிசைன்மெண்ட் தான் இருந்தால் 1 month முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும். ப்ரேயர் நோட்டீஸ். He or she shall be bound to hand over entire records of assignments to the institute before expiry of contract. On appointment, he or she must sign a non-disclosure undertaking of the institute. Salary padana consolidated salary above mentioned as same level. Program management unit staff shall be eligible for 1.5 leave in a month with prior permission on pro rata basis and thereafter remuneration would be deducted on pro rata basis. Okay. Unavailed leave in a calendar year cannot be encased or carried forward to next year. Allowance வந்து TADA வந்து transport எதுவுமே கிடையாது. No TADA, no transport, mobile or medical allowance shall be admissible. Selection. A selection committee shall be formed to make selection after following due procedures. Interested persons may attend the walk-in interview scheduled from 29 August 24 to 30 August 2024, 11 a.m. in Collector Office, Jagdalpur, Bastar District, Chhattisgarh 494001, along with their resume, original and certified copies of all relevant documents in the enclosed application form. So dear friends, இதில் வந்து ஆயுர்வேதா டிப்ளமா இன் ஃபார்மசி முடிஞ்ச நண்பர்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.